தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆரியங்காவு பாலருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார். ராஜன், வணக்கம். சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது, இதுகுறித்தான கூடுதல் தகவல்கள் ராஜன். வணக்கம் கரிணி. அதாவது நாட்டிலே மிகவும் உயரமான ஒரு அருவியாக தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான ஆரியங்காவு பாலருவி உள்ளது. இந்த பாலருவியை பொறுத்தவரை குற்றாலத்தில் இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் சீசன் காலமாகும். அதே போல் இந்த பாலருவியும் அதே போல் சீசன் காலமாகும். இந்த பாலருவியை பொறுத்தவரை கேரளா மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த பாலருவிக்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பாலருவியானது தண்ணீர் இல்லாமல் வறண்டு இருந்த நிலையில் பராமரிப்பு பணிக்காக தற்போது அந்த சில நாட்களாக மூடப்பட்டிருந்தது. தற்போது கடந்த 6ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து பெய்து வந்த தொடர் கனமழையால் பாலருவியில் இருந்து தண்ணீர் வரத்து இருந்தது. இதனால் வந்து சுற்றுலா பயணிகளுக்காக கேரளா வனத்துறை வந்து திறக்கப்பட்டது. மேலும் கேரளா வனத்துறை சார்பாக அந்த அவர் அனுமதிக்கப்பட்ட வாகனத்தை மட்டும்தான் செல்ல வேண்டும். ஒரு நபர் அந்த அருவிக்கு சென்று குளித்து வருவதற்கு 70 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சிறியவர்கள் வந்து 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கேரளாவில் வந்து தீவிரமாக கனமழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அந்த பாலருவி மலைப்பகுதியில் மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அந்த மேனருவி அந்த தடாகம் பகுதியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வந்து கேரள வனத்துறை வந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கிருந்து வரக்கூடிய இரு பிரிவுகளாக திரும்பி வரக்கூடிய அந்த நீர் ஓடைகள் வந்து பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பாலருவியை பொறுத்தவரை அதாவது அந்த திருமங்கலம் கொல்லம் தேசி நெடுஞ்சாலை பகுதியில் இருந்து ஆரியங்காவு பகுதியில் இருந்து அந்த அருவிக்கு செல்வதற்கு சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு பெரிய ஒரு அடர்ந்த வனப்பகுதிகள் இந்த அருவிக்கு அந்த வாகன அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள அந்த வாகனத்தை செல்லும் போது பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் சென்று குளித்து விடுவது வந்து ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்று தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த அருவிக்கு சென்று வருவதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில இருந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை என்பதால் குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைத்து சுற்றுலா பயணிகளும் இந்த அருவிக்கு சென்று குளிப்பது வழக்கம். இந்த நிலையில் தற்போது வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து அந்த அருவிக்கு சென்று வருவதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது பாலருவியில் வந்து நிரம்பி வருகிறது. அதாவது நீண்ட வரிசைகள் காத்திருந்து அவர்கள் வந்து அந்த வாகனத்தை செல்வதற்கும் அருவியில் குளித்துக்கொண்டு மறுபடியும் திரும்பி வருவதற்கும் நீண்ட வரிசையில் காத்திருக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து அவர்கள் வனத்துறை சார்பாக வந்து 4 பிரத்யேக வாகனங்கள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் இங்கிருந்து அருவிக்கும் அருவியிலிருந்து குளித்துவிட்டு இருந்து கொண்டு விடுவதற்கும் இந்த வாகனம் வந்து நியமிக்கப்பட்டுள்ளது. இதனால் வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து இன்னும் சீசன் களைகட்டம் என்பதால் தமிழகத்திலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் இந்த பாலருவியை நோக்கி சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் இந்த பகுதியில் உள்ள ஆரியங்காவு பகுதியில் உள்ள வனத்துறையினர் வந்து தீவிரமாக வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கே வந்து மது போதைகள் செல்வதற்கு அனுமதி கிடையாது. மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களும் கொண்டு போவதற்கு அனுமதி கிடையாது. இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு சுகாதாரமான காற்றுடன் சுகாதாரமான இருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து இந்த அருவிக்கு செல்வதற்கு வந்து தமிழகத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் மிகவும் ஒரு ஆர்வம் காட்டி வருகின்றனர். சரி, பாலருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழுமையான தகவல்களுக்கு நன்றி ராஜன்.